நாங்கள் வந்து என்னும் ஒன்றுமே தெரியாமல் வந்து திடீர்னு 100 வருஷம் தூங்கிட்டு இருந்து திடீர்னு கடவுள்லேருந்து எழுந்து அப்படி வந்து நடத்தலை. செத்து போன பல பேரை வந்து நாங்கள் எங்கள் கையால் அடக்கம் செய்த எத்தனையோ உயிர்கள் நான் வந்து என்னால் சொல்ல முடியும். நக்கலமுத்தப்பட்டி ஜக்கன் சோனு மழை பெய்து நாங்கள் தான் எடுத்து கொண்டு போய் அந்த கிராமத்தில் ஒரு அடக்கம் பண்ணோம். தம்பி வன்னியரசு சொந்திருக்கிறார். இந்த களங்கள் வந்து எவ்வளவு கடினமான களம் என்பது அங்கே போகிறவங்களுக்கு தெரியும். எங்களுடைய வாழ்நாளில் பல மணி நேரத்தை பிணவரைகளுக்கு முன்னால் செலவழிச்சிருக்கிறோம். அந்த பணம் வரப்போகிறது கிடையாது. ஆனால் எந்த பிணவரையில் நாங்கள் வந்து பல மணி தீபாவளி அன்றைக்கு, பொங்கல் அன்றைக்கு, நியூ இயர் அன்னைக்கு எதுவும் பார்க்காமல் பிணவரையில் அந்த குடும்பங்களோடு குடும்பமாக நம்ம அமர்ந்து கிடந்திருக்கிறோம். மீஞ்சூரில் நான் அதோட முடிக்கிறேன். மீஞ்சூரில் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திட்ட நாங்கள் கேட்டோம். ஒரு டெக்னாலஜி அவங்க இங்கே சொன்னாங்க, அந்த கோழி குஞ்சு டெக்னாலஜியை அனுபவத்தினாவும் அதை பேசினாங்க. எல்லா ஊர்லேயும் இதை விட ரொம்ப பாப்புலராக பயன்படுத்துகிற ஒரு டெக்னாலஜி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 அடி கம்பு எடுத்துக்கிடுவாங்க, சவுக்க கம்பு. அந்த சவுக்க கம்பை அந்த மேன்ஹோலை திறந்து அந்த சவுக்க கம்பு வந்து அந்த மேன்ஹோலுக்குள்ளே பெருகி பலம் கொண்ட மட்டும் 2 கையாலையும் உள்ளே இருக்கிறத கிளறி விடுவாங்க. பிரச்சனையே என்னன்னு சொன்னால், ஒரு குழாய் போய் சக் பண்ணி எடுக்கிறது தான். கீழே ரொம்ப திடமாக இருக்கக்கூடியது வந்து குழாயால் எடுக்க முடியல, மனித இறங்கக்கூடிய கட்டாயம் இல்லை. நீங்கள் பாருங்கள், ரொம்ப ஒல்லியாக ரொம்ப பரிதாபமாக தான் அந்த தோழர்கள் இருப்பாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய சவுக்க கம்பை அந்த மேன்ஹோலுக்குள்ளே விட்டு அதை வந்து 2 பேர் 3 பேர் பிடிச்சி அப்படியே வந்து அதை ராட்டினம் சுற்றுற மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. 1 மணி நேரம் சுற்றினா கீழே இருக்கக்கூடிய திடமாக இருக்கிறது எல்லாம் சேர்ந்து ஒரு குளகுளப்பான நிலைமைக்கு வரும். அன்னைக்கு மீஞ்சூர் அந்த குடும்பத்தார் சொன்னது, வழக்கமாக அதை தாங்க பண்ணுவோம், அதை பண்ணாமல் விட்டோன்னு. இப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு மூங்கில் கம்பு செய்கிற வேலையை அந்த மிஷின் செய்யாதா என்பது தான் நம்முடைய கேள்வி. எனவே தான் இதை தெரிந்து உள்ளுணர்வோடு தான் இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்கோம் என்பதை தெரிவித்து கொண்டு, இப்போ ஒரு 4 நண்பர்களை இவங்ககிட்டலாம் இந்த இதை உருவாக்கினவங்ககிட்ட நான் கேட்டேன், உங்களுக்கு எப்படி இப்படி சிந்தனை வந்துச்சுன்னு கேட்டேன். ஐஐடியில் சொன்னாங்களான்னு கேட்டேன். இல்லை, அப்படியெல்லாம் யாரும் சொல்லலைங்க. அரசு கேட்டுக்கொண்டதா? அப்படியெல்லாம் கேட்டுக்கொள்ளல. ஏன் பண்ணீங்கன்னு கேட்டோம். ரொம்ப நாளாக நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம், இப்படி மரணம் நடக்குது ஏதாவது பண்ணு பேசிட்டே இருந்தோம். நாங்கள் 4 பேர் ஒரு 7-8 பேர் சேர்ந்து இந்த வேலையை செஞ்சோம். இதில் ஒரு 4-5 பேர் வந்து ஐஐடியோடு தொடர்பே இல்லாதவர்கள், சத்யபாமா இன்ஸ்டியூட்டில் படிக்கக்கூடியவர்கள். இவருடைய கூட்டு முயற்சியாக இந்த எந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு என்பது தான். இதை உருவாக்கியதில் பங்களிப்பு செய்த ஒரு 4 நண்பர்கள் இங்கே வந்திருக்காங்க. அவர்களை மட்டும் நான் அழைக்கிறோம். இந்த மேடையில் யாருக்கு துண்டணிவிப்பது இல்லை, யாருக்கு சீல்டு கொடுக்கறது இல்லை, யாருக்கு புத்தகம் தருவதில்லை என்பதை முன்கூட்டியே நாங்கள் திடமாக முடிவு செய்திருந்தோம். ஏனென்றால் இது கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயமில்லை என்கிற முறையில், எனவே அந்த நண்பர்களை உங்கள் மத்தியில் அறிமுகப்படுத்துவதற்காக நான் மேடைக்கு அழைக்கிறேன். இந்த எந்திரத்தை உருவாக்குவதில் பங்களிப்பு செய்த நண்பர்கள், மாணவர்கள் ஹரிஷ், வாங்க மேடைக்கு வாங்க. ஹரிஷ், நிசாந்த், மனோஜ், திவாகர், இந்த இளம் மாணவர்கள் தான். இவர்களில் யாருமே துப்புரவு தொழிலாளர்கள் பிள்ளையாக இருக்க வாய்ப்பு இல்லை. நான் அங்கே போய் அந்த ரொம்ப நேரம் அங்கே செலவழித்து நான் வந்து விசாரித்தேன். இந்த சமூகத்தின் மீதான ஒரு உந்துதல் அக்கறையின் காரணமாக இதை உருவாக்கியிருக்கிறாங்க. நம்ம அவங்ககிட்டே கேட்டுக்கொண்டது, அங்கே நம்ம மகேந்திரனை கூட கூட்டு போனோம். யார்? எஸ்கே மகேந்திரனை. அவர் சீஃப் இன்ஜினியருக்கெல்லாம் சீஃப் இன்ஜினியர். அவங்களை போட்டு கண்டுபிடிச்சவங்களை குடஞ்சி எடுத்துட்டாரு. சரி, இந்த ராடு நேராக இருக்குத, சைடில் இருக்கிறதெல்லாம் எப்படி சரி பண்ணுவீங்கன்னு கேட்டார். அவர் சொன்னார், எங்க அதெல்லாம் இன்னும் உருவாகணுங்க, அது வளைஞ்சு போகிற மாதிரி ஒரு ராடை இனிமேல் இதோட நாங்கள் மாற்றணும்னு சொன்னார். அதனால் இந்த கேள்விகளை பூரா அவங்கள ஏற்கனவே கேட்டுட்டு தான் அந்த நிகழ்ச்சி வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். ஒரு சிறிய முயற்சி, எதிர்காலத்தில் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றக்கூடிய விதத்தில் இவர்கள் மட்டுமல்ல, இவர்கள் ஒரு முன்னுதாரணமாக, இவர்களை வேற யாரும் எங்கேயும் பாராட்ட போறதில்லை. வேற எங்கேயாவது கூட்டு போய் நேரு ஸ்டேடியத்தில் விழா நடத்தி பாராட்ட போறாங்களா? நிச்சயமா கிடையாது. நம்முடைய நிகழ்ச்சியில் தான் நம்ம இந்த தம்பிமார்களை நம்ம வந்து பாராட்டுகிறோம். இவர்கள் இதனை ஒரு பாராட்டாக ஏற்றுக்கொண்டு ஹோமோசெப் இயந்திரத்தை மேலும் மேலும் நவீனப்படுத்தி அதை தேவைக்கு தகவாறு வடிவமைக்கிற பணியை அவர்கள் மேற்கொள்ளணும். நம்ம பல நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம், சட்டமன்ற உறுப்பினர்களிடம், ஊராட்சி மன்ற தலைவர்கள்லாம் பேசியிருக்கிறோம். குறைஞ்சபட்சம் இதை
அந்த ஊராட்சிகளில் பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு ஏற்பாடு செய்யணும்னு நிச்சயமாக அவங்க அதெல்லாம் உதவி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க என்கிற தகவலோடு இந்த தம்பிமார்களை பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.